இது போன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும். மேலும் நீங்கள் நமது சேனலின் மெம்பர் ஆக வேண்டுமெனில் ஜாயின் என்ற பட்டனை கிளிக் செய்து உங்களுக்கு விருப்பமான லெவலை தேர்வு செய்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, ஏழாவது கேள்வி. நாம் தூதர்களை எப்படி நியாயந்திருப்போம்? அது கண்டறியப்பட்டுள்ளது. நாம் எப்படி தூதர்களை நியாயந்திருப்போம்? தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பதனாலேயாம் தூதர்கள் ஊழியக்காரர்களாயிருக்கிறார்கள். நாம் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாயிருக்கிறோம். நாம் தூதர்களை நியாயந்திருப்போம் என்று வேதம் கூறியுள்ளது, அது உண்மை.